ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கர். இந்த ஒரு காயில் இருக்கிற நன்மைகள் என்ன, இது எப்படி பயன்படுத்துறது, இதோட மருத்துவ குணங்கள் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வியக்க வைக்கிற அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது, சகல நோய்களையும் துரத்தி அடிக்கக்கூடியது. தீராத எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, நாள்பட்ட எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அருமையான தீர்வு கிடைக்கும். உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு தலைசிறந்த மருந்து, எல்லா நோய்களுக்கும் ஒரு அருமையான மருந்தாக வேலை செய்யும். நம்ம எல்லாருக்குமே இதை ஒரு திருஷ்டிக்கு சுற்றி போடுற ஒரு காயை தான் பார்க்குறோம். மாதம் ஒரு நாள் அமாவாசை அன்றைக்கி மட்டும்தான் இதை பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறமா இதை நம்ம நினச்சி கூட பார்க்குறது கிடையாது. ஆனால் இந்த வெள்ளை பூசணிக்காயில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. தீராத எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, இந்த பூசணிக்காய் தீர்த்து வைக்கும். அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எங்களோட கம்பெனி புவன் ஹெர்பல்ஸ்லேருந்து நாங்கள் தரக்கூடிய டயபய பவுடர் பற்றி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது. அது மட்டுமே இல்லாமல் கண் பார்வையை அதிகரிக்கும், முடி கொட்டுற பிரச்சனையை சரி செய்யும், சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும், சர்க்கரை நோயால் வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி செய்யும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 மூலிகை கலந்துருக்கும். மஞ்சள், சுண்டைக்காய், வெந்தயம், நாவல் கொட்டை, நெல்லிக்காய், மருதம்பட்டை, பன்னீர்பூ, சீந்தில், சிறுகுறிஞ்சான், கருஞ்சீரகம், மாம்பருப்பு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டயபய பவுடர் வாங்கிட்டு நல்ல ரிசல்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டயபய பவுடர் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வெள்ளை பூசணியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி, சி, பொட்டாசியம், இரும்பு சத்து, ஃபாஸ்பரஸ், நார் சத்து போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெண்பூசணி எடுத்துக்கோங்க. இதை தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு போதுமானதாக இருக்கும். இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 200 மில்லி அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இதை நீங்கள் ஒரே டைமில் குடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உமிழ் நீரோட கலந்து குடிக்கணும். இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தீராத அல்சர் பிரச்சனை சரியாகும். 7 நாளையில் நல்ல மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். அல்சர் பிரச்சனை எங்கே போனாலும் சரியாக மாட்டேங்குதுன்னு ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க. தொடர்ந்து ஒரு 30 நாள் குடிச்சிட்டு வாங்க, நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி அதிகப்படியான மருந்து மாத்திரையை போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புண், வயிற்றுப்புண் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அவங்களும் குடிச்சிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அதிக உஷ்ணத்தை குறைக்கும், உஷ்ணத்தினால் வரக்கூடிய நோய்களை சரி செய்யும். அதிக சூட்டுனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்குது. குறிப்பாக ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்து நீர்த்து போயிருக்கிறது, விந்து முந்துதல். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெள்ளைப்படுதல். இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம்தான். இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் சூட்டை தணிச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா மலச்சிக்கல், மூலம் பிரச்சனை இருக்கிறவங்களும் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வெண்பூசணி ஜூஸ் குடித்தோன்னா சளி பிடிக்கும்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அது தவறான கருத்து. நுரையீரலில் தேங்கி இருக்கிற கழிவுகளை தான் இது வெளியேற்றும். ஸோ சளி, இருமல், ஆஸ்துமா இந்த மாதிரி நுரையீரல் நோய்களை கூட இது சரி செய்யும். இந்த ஜூஸ் நீங்கள் வாரம் 2 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். எந்த ஒரு சின்ன நோய் கூட உங்களை தாக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குடலை முழுமையாக சுத்தம் செய்யும். குடலில் இருக்கிற புழுக்கள், கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றும். அடுத்தது ரத்தத்தை சுத்தம் செய்யும். ரத்தம் சுத்தம் இல்லாமல் இருந்தால் நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்கும். இந்த வெண்பூசணி ஜூஸ் ரத்தத்தில் இருக்கிற நச்சுக்கள், கிருமிகளை அகற்றி ரத்தத்தை சுத்தம் செய்யும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓடுற ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இந்த வெண்பூசணி சாறு பார்த்திங்கன்னா கல்லீரல் நோய்களையும் சரி செய்யும், பித்தம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும். அடுத்தது சிறுநீரகம் தொற்று நோய், அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த நோய் இருந்தால் கூட நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வெண்பூசணி சார் எடுத்துகிட்டு வரலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெண்பூசணி சாறு நரம்பு எலும்புகளை பலப்படுத்தும். ஸோ நரம்பு எலும்பு சார்ந்த பிரச்சனை இருந்தால் கூட இந்த வெண்பூசணி சாறை தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக இது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுக்குள் கொண்டு வரும். ரத்தத்தில் சர்க்கரை அளவு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரி, இந்த வெண்பூசணி சாறு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ இந்த வெண்பூசணி சாறு பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது, தாராளமாக எல்லாருமே குடிச்சிட்டு வரலாம்.
உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட நோய் இருந்தால் மட்டும்தான் குடிக்கணும்னு கிடையாது. தாராளமாக எல்லாருமே வாரம் 2 நாள் இல்லை 3 நாள் எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைனா கூட இந்த வெண்பூசணியை நீங்கள் உங்கள் உணவில் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துட்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.